ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கமல் சார் பெர்ஃபார்மன்ஸும் ஜீத் ஜோசப் டைரக்ஷனும் அவுட்ஸ்டாண்டிங். மஸ்ட் வாட்ச் ஃபார் எவ்ரி ஃபேமிலி. ப்ளீஸ் கோ அவுட் அண்ட் வாட்ச் பாபநாசம். கமலஹாசன் வந்து நடிப்பில் சிறந்தவர், உலக நாயகன், அது எல்லோரும் தெரியும். ஆனால் இந்த படத்தில் கிளைமேக்ஸில் வந்து இந்த படத்தினுடைய ஒரு குடும்ப தலைவனாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதாவது ஒவ்வொருத்தரும் தன் குடும்பத்துக்காக எதை செய்ய வேண்டுமோ, எதை செய்ய முடியுமோ அதை மிக அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். குடும்பம்னு சொன்னால் மனைவி, மக்கள், அவங்க தான், அதுதான் வாழ்க்கையே, மனிதனுடைய வாழ்க்கை அதுதான். அது தொடர்ந்து அதில் வந்து ரொம்ப சிறப்பான படம், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். இது ஸ்ரீபிரியா, ராஜா, சுரேஷ் பாலாஜி இவங்கெல்லாம் சேர்ந்து எடுத்திருக்காங்க. மலையாளத்தில் திருஷ்யம்னு வந்த படம் தான் மோகன்லால் நடித்தது. இருந்தாலும் அந்த படமும் நான் பார்த்தேன். ஆனால் அந்த படத்தை விட இந்த படம் மிக சிறப்பாக சில காட்சிகளெல்லாம் இன்னும் மாற்ற வேண்டியதை மாற்றி மிக அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கு படம். மாப்பிள்ளை கமலஹாசனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் அவரை நேராக பார்த்து வாழ்த்துக்களை சொல்லணும்னு இருக்கேன். வாழ்க, நல்ல படம் பாபநாசம். கமல் சார் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இது மோகன்லால் சார் பண்ணது திருஷ்யம் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் எடுத்திருப்பாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், கமல் சார் அதை ஒரு வேறு லெவலுக்கு கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தார். அண்ட் த மேக்கிங் வாஸ் வண்டர்ஃபுல். எனக்கு வந்து ஏற்கனவே நான் திருஷ்யம் பார்த்த ஒரு ஃபீலிங்கே இல்லை. இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அண்ட் கௌதமி மேம் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ கம்பேக் ஃபிலிம் ஃபார் ஹர். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி எனக்கு லாஸ்ட் சீனில் வந்து எனக்கு அந்த பையன் வருணோட அப்பாவாக நடித்த அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஆக்சுவலி எனக்கு அழ வச்சிட்டார். அவர் தான் என்னை ரொம்ப அழ வச்சது. ஸோ ஆன் த ஹோல் வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல் ஃபிலிம். அதே போல் டைரக்டர் ஜித்து சார் வந்து கமல் சாருக்கு ரொம்ப நல்ல படம் கொடுத்துருக்காரு. எங்கள் கமல் சாராக பார்க்கக்கூடிய ஒரு படம் வந்து பாபநாசம். கமல் சார் பார்த்து நாங்கள் ரசிச்சுருக்கோம், அழுதுருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். எங்களை திருப்பியும் திருப்பியும் ரசிக்க வைக்கிற ஒரு கமல் சாராக திருப்பியும் ஜித்து சார் எங்களை கமல் சாரை திருப்பி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ, நன்றி. நான் மலையாளத்தில் பார்த்துருக்கேன், தெலுங்கில் பார்த்துருக்கேன், அப்புறம் தமிழில் பார்க்குறேன். மூணுக்கும் கம்பேரிசன் யாருமே பண்ணக்கூடாது. மூணும் மூணு டைமண்ட்ஸ் மாதிரி. இந்த ஸ்க்ரீன் பிளே எப்படிப்பட்ட ஸ்க்ரீன் பிளேனா, எந்த லாங்குவேஜில் எடுத்தாலும் திஸ் இஸ் அ ஸ்மாஷிங் ஹிட்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே இது. எல்லோரும் அவங்கவுங்க குடும்பத்துக்கு, அவங்கவுங்க குழந்தைங்களோட, அவங்கவுங்க டீனேஜ் பொண்ணுங்களுக்கு ரிலேட் பண்ணிப்பாங்க. அப்படி ஒரு இமோஷ்னல் சப்ஜெக்ட் கமல்ஹாசன் பின்னிட்டாருங்க. ஐ டேர்ன்ட் ஃபேன் ஆஃப் ஹிம். அவ்வளோ நல்லா தத்ரூபமாக இருந்தது. சச் அ நேச்சுரல் சப்ஜெக்ட். ஹாட்ஸ் ஆஃப் டு ஹிம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். அண்ட் டெஃபினெட்லி இது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அமையணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இட் இஸ், இது வந்து இட்ஸ் அ ஃபேக்ட், நோன் ஃபேக்ட். இது எந்த எந்த லாங்குவேஜில் எடுத்தாலும் இது இட்ஸ் அ சூப்பர் டியூப்பர் ஹிட். பியூட்டிஃபுல், ப்ரில்லியன்ட் ஃபில்ம்.